இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளாக நிற்க நேரம் இல்லாமல் உழைத்ததற்கு பலனாகவே இந்த உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது என்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த உள்ளாட்சி தேர்தல் குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதனால் கடைசி வரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க விபஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருக்கு. 9 மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் தேர்தல்களில் பெரும்பாலான இடங்களில் திமுக கூட்டணியே வசமாகி இருக்குன்னு சொல்லலாம். ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் திமுக 987 இடங்களிலும், அதிமுக 198 இடங்களிலும், இதர கட்சிகள் 139 இடங்களையும் பெற்றுள்ளனர். மாவட்ட கவுன்சிலர் தேர்தலில் திமுக பார்த்தீங்கன்னா 133 இடங்களிலும், அதிமுக 2 இடங்களையே பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் வெற்றி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் என்ன கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மகத்தான மாபெரும் வெற்றியை பெற்று வரும் செய்தி கடந்த 5 மாத கழக ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று ஆகும். சாதனை சரித்திரம் தொடர்வதற்கு மட்டுமல்ல, செய்த சாதனைகளுக்கான மக்களின் அங்கீகாரமாகவும் இந்த வெற்றி அமைஞ்சிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது கொரோனா என்ற கொடிய தொற்று பரவிய காலமாகவே இருந்தது. ஒரு பக்கம் மருத்துவ நெருக்கடி, இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, இரண்டும் சூழ்ந்த இக்கட்டான காலகட்டத்தில் கழக அரசு அமைந்துள்ளது. கொரோனாவை வென்றோம், பரவலை கட்டுப்படுத்தினோம், வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவியும் அளித்தோம், அனைத்து தரப்பினரின் தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றியும் கொடுத்தோம். அதே போல ஆட்சி பொறுப்பேற்கும் போது இருந்த நிதி நெருக்கடி என்பது சொற்களால் சொல்ல முடியாததாகும். கஜானா காலியான நிலையில் மட்டுமல்லாமல் கடனுக்கு மேல் கடன் வாங்கியதன் மூலமாக வட்டிக்கு மேல் வட்டி கட்ட வேண்டிய நிலையில் ஆட்சியை வைத்துவிட்டு போயிருந்தது கடந்த கால அதிமுக அரசு. அதற்காக நிதி நெருக்கடியை காரணமாக காட்டி தப்பிக்க பார்க்கவில்லை நாங்கள். மிக கடுமையான நிதி நெருக்கடி இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை 200 மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் காட்டினோம், நிறைவேற்றியும் வருகிறோம்னு சொல்லலாம். நாள்தோறும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வச்சுட்டும் இருக்கோம். இந்த உழைப்புக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் வெற்றி. நிற்க நேரமில்லை என்கின்ற அளவுக்கு நானும் அமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் உழைத்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்த செல்வாக்கை விட இந்த 5 மாத காலத்தில் செல்வாக்கு அதிகமாகி இருக்கிறது என்பதை நான் சொல்லி வந்தேன். இது ஏதோ எனது அனுமானம் அல்ல, 100 உண்மைதான் என்பதை ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் நாட்டுக்கு காட்டியிருக்கிறது. சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாத நல்ல பல திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கிறது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறது திமுக அரசுதான் என்ற நம்பிக்கையுடன் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிச்சயம் நாங்கள் காப்பாற்றுவோம். தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் கொடுத்துள்ள வெற்றி எங்களை உற்சாகம் அடைய வச்சிருக்கு, ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது, மேலும் உங்களுக்காக உழைக்க தூண்டுகிறதுன்னு சொல்லலாம். 5 அடைய வேண்டிய நம்பிக்கையை 5 மாதத்தில் பெற்ற பெருமித உணர்வை நான் அடைகிறேன். 5 செய்ய வேண்டிய சாதனைகளை 5 மாதத்தில் செய்ததால் கிடைத்த வெற்றி இது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த மாபெரும் வெற்றிக்காக உழைத்த அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் அனைத்துக்கும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சக்கணக்கான உடன்பிறப்புகள், தொண்டர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது நெஞ்சத்தின் அடி ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றி உங்கள் உழைப்பால் வியர்வையால் கிடைத்ததாகும். கருணாநிதியின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே நாங்கள் என்பதை உங்களது உழைப்பால் நிரூபித்து காட்டிவிட்டீர்கள்.
இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்பது கூட பழைய மொழிதான். இந்த படை ஒன்றே வெல்லும் படை என்பதை புதிய மொழியாக்கி புறப்பட்டுள்ளீர்கள். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக அரசு ஏராளமான திட்டங்களை மக்களுக்கு நிறைவேற்றி வருகிறது. இனியும் நிறைவேற்றி தரதான் போகிறது. இந்த திட்ட பணிகளை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு தான் இருக்கிறது. எத்தகைய நல்ல திட்டங்களை கோட்டையிலிருந்து உத்தரவிட்டாலும் அதனை குக்கிராமத்தில் வாழும் மக்களின் வாசலில் நிலைநிறுத்த வேண்டியது உள்ளாட்சி அமைப்புகளே. அதன் பிரதிநிதிகளாக நீங்கள் தான் இருக்க வேண்டும். அதனை நெஞ்சில் வைத்து நீங்கள் அனைவரும் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல வெற்றி கொண்டாட்டங்கள் யாருக்கும் இடையூறு ஏற்படுத்தா வகையில் அமையட்டும் என்று கேட்டுக்கொண்டு, மக்கள் தொண்டு ஒன்றே நமது செயல்பாடுகள் என்று மக்கள் கொண்டாடும் வகையில் நமது பணிகள் அமையட்டும் என்று வாழ்த்துகிறேன். மக்கள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கையை காப்போம், மக்களை காப்போம் என்று இவ்வாறு முக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் தமிழ்நாட்டில் 6 மாதங்கள் முன்பு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக இப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தலில் கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியின் தலைமை தமிழகம் முழுக்க உள்ள பரவலான மக்களால் ஏற்படவில்லையா என்ற சந்தேகங்கள் இந்த தேர்தல் ரிசல்ட் எழுப்பியிருக்குங்க. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக சட்டசபை தேர்தல் நடந்த நிலையில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராகவும் இவரே களத்தில் இறங்கினார். அந்த தேர்தலில் அதிமுக 66 தொகுதிகளை வென்றது. கூட்டணி கட்சியாக பாஜக 4, பாட்டாளி மக்கள் கட்சி 5 தொகுதிகளை வென்றன. திமுக 133 தொகுதிகளில் வென்றது. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 18 இடத்திலும், விடுதலை சிறுத்தைகள் 4, கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. அதே நேரம் வாக்கு சதவீதம் 4% மட்டும்தான் என்பதால் இது ஒரு பெரிய தோல்வி இல்லை என்று அதிமுக தலைவர்கள் கூறி வந்தனர். ஆனால் இப்போது 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு பெரும் வெற்றியை கொடுத்திருக்கு. ஆளும் கட்சி என்பதால் திமுக கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் என்று கடந்து போய்விட முடியாது. ஏனெனில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு மிக்க கொங்கு மண்டலத்தில் கூட இப்போது நடந்த இடைத்தேர்தலில் திமுக அதிக இடங்களை கைப்பற்றியிருக்கு. மாவட்ட கவுன்சில்களுக்கான 140 இடங்களுக்கான தேர்தலில் திமுக கூட்டணி 77 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. அதிமுக கூட்டணி 4 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றிருக்கு. ஒன்றிய கவுன்சிலருக்கான 1381 இடங்களில் திமுக கூட்டணி 252 இடங்களிலும் அதிமுக 32 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளனர். திருநெல்வேலி போன்ற தென் மாவட்டத்தில் 28 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை பெற்ற நிலையில் அதிமுக எதிலுமே முன்னிலை பெறவில்லை. அமமுக கூட ஒரு இடத்தில் முன்னிலை பெற்றிருந்தது. வட மாவட்டமான ராணிப்பேட்டை, அதாவது எடப்பாடி முதல்வராக இருந்தபோது பிரிக்கப்பட்ட மாவட்டம் அது. அங்கு நிலவரத்தை பார்த்தால் அங்கும் அதிமுக நிலைமை மோசமாகவே உள்ளது. ஒன்றிய கவுன்சிலர்கள் ரிசல்ட்டில் திமுக கூட்டணி 32 இடங்களிலும் பாமக 4 இடங்களையும் கைப்பற்றும் வாய்ப்புடன் இருந்த நிலையில் அதிமுக எதிலுமே முன்னிலை பெறவில்லை. வேலூரிலும் கூட திமுக 29 இடங்களிலும் அதிமுக 4 என்ற அளவிலேயே இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் 25 திமுக என்றால் வெறும் 1 மட்டுமே அதிமுக முன்னிலையில் இருந்தது. தென் மாவட்டங்களிலும் டெல்டாவிலும் முக்குளத்தோர் ஓட்டுகள் வழக்கமாக அதிமுகவிற்கே சென்றிருக்கிறது. ஆனால் சசிகலா தினகரன் தனி அணியான பிறகு அதில் பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. இதை ஈடுகட்ட வடக்கு மண்டலத்தில் வன்னியர்கள் ஓட்டுகளை அதிமுகவிற்கு கொண்டு வரும் முயற்சிகள் பாமகவை அதிமுக கூட்டணியில் தக்க வைப்பதில் பெரும் முயற்சி எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதிமுக பின்னடைவையே சந்தித்திருக்கிறது. மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.